வணக்கம், நான் உங்கள் MKT. 2020 22 இந்த ரெண்டு வருஷம் கொரோனா லாக்டவுனால் இந்த இண்டஸ்ட்ரியே டோட்டலாக நலிஞ்சு போய் நிறையா பேர்த்துக்கு வந்து ஜாப் லாஸ் ஆச்சு. வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறையா பீப்புள் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் தேடி அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வெட்டிங் என்கொயரி வந்துச்சு, ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இருக்குது, உங்கள் ப்ரெசன்டேஷன் காமிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, கிளைண்ட்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணல, என்ன பண்ணுறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சினிமா சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேட்டேன். அவங்க பார்த்துட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. என்னடா ஷாக் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ரிசர்ச் பண்ணுறக்க ஆரம்பித்தேன். இப்படி நான் பார்க்கும்போது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட டாட்டர் வெட்டிங் தான் பேர் பண்ணியிருந்தாங்க எங்கள் விவாகிதாவுக்கு. ஸோ எனக்கு வந்து அப்போவே எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஏன்னா சினிமாவை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம். நம்ம ஒர்க்கு சார்ந்தே இன்னும் க்ளோஸராக போய் பார்க்கலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சூப்பராக பண்ணி கொடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போய் அப்ரோச் பண்ணேன். ஆனால் நிறையா பேர் வந்து பிச் பண்ணாங்க இந்த ஒர்க்குக்காக ஹைதராபாத்லேருந்து. அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட் வெட்டிங் பிளானர்ஸ் எல்லாமே பிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் வந்து அவர் யாரை செலக்ட் பண்ணலாங்கிற ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி எங்களோட வே ஆஃப் அப்ரோச்சா என்னன்னு தெரில, அது ரொம்ப பிடிச்சி போய் இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் கொடுத்தாரு. ஒர்க் கொடுத்து அந்த ஒர்க்கில் தான் நம்ம இப்போது இருக்கோம். பேசேஜில் வந்து டே டைமில் ஒரு ஃபில்லிங்கும் நைட் டைமில் ஒரு சேஞ்சும் கேட்டாங்க. ஸோ நைட் டைமில் ஃபுல்லாமே மிர்ச்சி லைட்ஸை போடலாம், டே டைமில் வந்து ப்ராப்ஸ் மாதிரி கொண்டு போய்க்கலாம். இது 300 feet வந்து பேசேஜ் கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக விவாகிக்கால லார்ஜர் தேன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த வெட்டிங்கில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் ப்ளஸ் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, 300 feet ஸ்ட்ரெச்சு, இதை வந்து 4 hours கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ரிசப்ஷனுக்கு. முன்னத்த நாள் ரிசப்ஷன் இருக்கும், அடுத்த நாள் வந்து வெட்டிங் இருக்கும். ஆனால் மார்னிங் வெட்டிங்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கிறதுனால இது 4 hours வெட்டிங் முடித்து ஒரு 12-1 o'clock முடியும்னு நினைக்கிறேன். வெட்டிங்கு 5 o'clock ரிசப்ஷன், அதில் கம்ப்ளீட் செட்டப்பை காலையில் வந்து மெரூன் அண்ட் கோல்டு பேஸில் இருக்கிறத வந்து ஆஃப்டர்நூன் வந்து அப்படியே இங்கிலீஷ் ஸ்டைலில் மாற்றணும், ஒரு மாதிரி பேஸ்டல் டிண்ட்டில் கொண்டு போகணும். இனி வந்து ஒரு 2 hours தான் இருக்குது கம்ப்ளீட்டாக செட்டப் இது பண்ணுறதுக்கு. 335 இப்போது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே அல்கோ ஸ்டெப்ஸு. அந்த இங்கே வந்து நாதஸ்வரம் ஸ்டேஜ், ஆக்சுவலாக இங்கே நாதஸ்வரம் உட்காருவாங்க, அது வந்து மியூசிக் ஸ்டேஜ் ஆக்சுவலாக பின்னாடி. சோஃபா கவர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது. கெஸ்ட் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணுறதுக்காக, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, வயசானவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லவுஞ்ச் ஸ்பேஸு இங்கேயே ஸ்டேஜ்லேயே க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல தான் வருவாங்க ஏறுற இடம். ஸோ இங்கிருந்து ஏறி இந்த ஸ்பேஸில் வந்து அவங்க ரொம்ப நேரம் நிறைய பேர் வெயிட் பண்ணலாம், ஏன்னா உள்ளே வந்து கரெக்டாக சென்டரில் முகூர்த்தம் நடக்கும். ஸோ முகூர்த்தம் நடக்கும்போது இவங்க நிறைய பேர் உட்காரலாங்கிறதுக்காக டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இதெல்லாமே அந்த ஒரு கிளாஸியாக ஒரு ஈவன் லைட் பண்ணி அப்படி பண்ணியிருந்தோம். மணவரை வந்து இந்த பில்லர் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிளில் இன்ஸ்பயர் பண்ணி, இங்கேருந்து ஹாலோட வியூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வியூ இருக்கும், வியூ பேனாரமிக் வியூ. சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து நாங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் விவாகிக்கால. ஃபார் எக்ஸாம்பிள் பில்லரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ராப்பிங் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இந்த பில்லர் வந்து 1 weekக்கு முன்னாடி தான் ப்ரொடக்ஷன் பண்ணோம். இந்த என்டையர் செட்டப்பே 1 weekக்கு முன்னாடி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல டே அண்ட் நைட் போச்சு ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய டீம் பண்ணோம் ப்ரொடக்ஷன் ஓவராலாக. ஸோ இதெல்லாமே பேரட்ஸ் வந்து பேக் ட்ராப்பில் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு இதில் லோட்டஸு, அதுக்கப்புறம் டியூப் ரோசஸ்ஸு, இந்த மாதிரி. இது வந்து சம்மங்கி கர்டன் மேலே,
நம்மளே கர்ட்டன் மாதிரி ஃப்ளவர் கர்ட்டன் பண்ணி டீட்டெயில் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக ஒரு வெட்டிங் டெக்கார் செட்டப்பில் வந்து கிளீனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கிளீனிங் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு, மணி நாளை காலாச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நெருக்கிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஹாலில் சேர்ஸ் இதெல்லாமே கிளீனிங்லாம் பண்ணியாச்சு, ஸ்டேஜ் கிளீனிங்கும் ஸ்டேஜுக்கு உண்டான வேலைகள் மட்டும் போயிட்டுருக்கு. அது ஃபினிஷ் பண்ணாலே ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் டீட்டெயிலிங் ஷாட்ஸு இதெல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான், பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இது முடிச்சுட்டு சைடை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அது கொடுக்கணும். ஏன்னா கிடைக்கிற ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போய் தூங்கிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நிறையா பேர் வராங்க, நிறையா செலிப்ரிட்டிஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சி பண்ணுற ஒரு வேலையை வந்து இனியுமே ஸ்கோப் கொடுத்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வெட்டிங்கில் அமைஞ்சது.
மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வெட்டிங்ஸ் வந்து பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், பெரிய பெரிய ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு பெரிய ஸ்கேலப் பண்ணி பண்ணுற ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை எல்லாமே அச்சீவ் பண்ணுவோம். ஹோப்பிங் ஃபார் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் சூன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் MKT-யை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் MKT. பை.